வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம COVID-19ல பாசிட்டிவாக இருக்கவங்க யார் யாரெல்லாம் வீட்டிலே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீட்டில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் COVID-19ல யார் யாரெல்லாம் வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ முன்னாடியே போட்டிருந்தேன், அதை பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது வந்து வீட்டிலேயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். ஸோ அதில் வந்து நிறையா பேர் நிறையா கமெண்ட்ஸ் நிறையா டவுட்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். எங்களுடைய தாத்தா ஒரு 70 வயசு இருக்காரு. அவருடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 95 இருக்குது. சிடி சிவியாரிட்டி ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, 6, 7 அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது அவருக்கு ஒரு 20 வருஷமாக, ப்ரெஷர் இருக்குது ஒரு 10 வருஷமாக, ஹார்ட் பேஷண்ட் ஒரு 5 வருஷமாக. ஸோ இதுதான் கண்டிஷன். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அட்மிஷன் தேவையில்லையே, பட் ஆனால் டாக்டர் வந்து கண்டிப்பாக அட்மிட் ஆகணும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் ஏன் வந்து நம்ம அட்மிட் ஆகணும்னு சொல்கிறோன்னா, நம்ம பேசிக்காக சொல்லக்கூடிய இந்த சிடி ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்கோர் வந்து 7 கீழே இருக்கணும். ஸோ ஆக்சிஜன் லெவல் வந்து 94 மேலே இருக்கணும். ப்ளஸ் மூச்சு விடக்கூடிய வேகம் வந்து 23 இல்லை அதுக்கு கீழே இருக்கணும்னு நம்ம பேசிக்காக சொல்கிறோம். இதையும் தாண்டி நம்ம அட்மிஷன் போடுறோமோ இன்னும் சில ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். அது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். COVID-19 யார் யாருக்கெல்லாம் பாதித்தா ரிஸ்க் அதிகமோ அவங்கள வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் ரிஸ்க் அதிகம், யூஸ்வலாக ஏஜ் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு. ஸோ மற்ற டிசீஸ் வந்து கூட இருக்கவங்களுக்கு நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய சம்மந்தப்பட்ட நோய், கிட்னி சம்மந்தப்பட்ட நோய் ஏதாவது இருந்தால், பயங்கர வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருந்தால், சிவப்புடின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய், இந்த மாதிரி எந்த நோய்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு அட்மிஷன் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் பிளட் டெஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயினாக சிபிசி, சிஆர்பி, டிடைமர். சிபிசியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில் லிம்ஃபோசைட் ரேஷியோன்னு சொல்லுவோம், அது வந்து 3.1 மேலே இருந்ததுலாம் அட்மிட் பண்ணவே இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். சிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 5 times நார்மல் லெவல். நார்மல் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு 10 வரைக்கும் தான் இருக்கும். அதை விட 5 times ஒரு 40-50 அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுது. 40-50 அந்த ரேஞ்ச் இருக்குன்னா நம்ம அட்மிஷன் வந்து கன்சிடர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டி டைமரோட லெவல்ஸ் வந்து 2 times நார்மல் வேல்யூ, அதாவது பார்த்திங்கன்னா 1 மேலே இருந்துச்சுன்னா நம்ம அட்மிஷன் கன்சிடர் பண்ணும். ஸோ இத்தனை ஃபேக்டர்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த சிம்பிளாக வந்து நம்ம ஓகே, நம்ம அட்மிஷனுக்கு பேசிக்காக கன்சிடர் பண்ணும்போது சேச்சுரேஷன் ஆஃப் ஆக்சிஜன், சிடி ஸ்கோர், ரெஸ்பிரேட்டரி ரேட், இருந்தாலும் நம்ம இந்த ஃபேக்டர்ஸும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இவங்க வந்து அந்த கண்டிஷன் ஒர்ஸ் ஆகலாம் அப்படின்னு முன்னாலே எதிர்பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பது நல்லது, சரிங்களா? ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் முன்னாடியே வீடியோவில் போட்டிருக்கேன். COVID-19ல வீட்டிலே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவது, இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். காய்ச்சல் சொல்கிறாங்க, காய்ச்சல் ட்ரீட் பண்ணுங்க. உடம்பு வலி சொல்கிறாங்க, உடம்பு வலி ட்ரீட் பண்ணுங்க. வாந்தி சொல்கிறாங்க, வாந்தி ட்ரீட் பண்ணுங்க. என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க, என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அதற்கான ட்ரீட்மெண்ட். நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது எதுவும் கிடையாது. ஒவ்வொரு ப்ராக்டிஷனர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் தான். நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் ஆன்டிபயோட்டிக் காம்பினேஷன்ஸ், லைக் கோல்சிசின் கொடுக்குறாங்க, டாக்ஸிசைக்ளின், ஐவர்மெக்டின் கொடுக்குறாங்க, அசித்ரோமைசின் கொடுக்குறாங்க, ஃபேவிபிரவிர் கொடுக்குறாங்க. அது எல்லாமே இண்டிவிஜுவல்ஸோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் ஆனால் அது கூட ரொம்ப அவசியம் கிடையாது. இப்போ சப்ளிமெண்ட்ஸாக பார்த்திங்கன்னா விட்டமின் சி, ஜிங்க் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட். பட் ஆனால் சில ரிசர்ச்சர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, பியூட்டிசோனைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டீராய்ட், அது வந்து நம்ம மீட்டர் டோஸ் இன்ஹேலர், அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா பஃப்னு சொல்லுவோம்னா, இப்படி ஆஸ்மா பேஷண்ட் இப்படி பஃப் வச்சு யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஸ்பேசரோட யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா, ACE2 ரிசப்டார்ஸ், அதாவது நம்மளுடைய லங்ஸில் வந்து ACE2 ரிசப்டார்ஸ்னு ரிசப்டார்ஸ் இருக்குது. இந்த COVID-19 வைரஸ் வந்து நம்ம நுரையீரல் செல்களுக்குள்ளே நுழையணும்னா அந்த ரிசப்டார்ஸ் மூலயமா தான் நுழைய முடியும். பட் ஆனால் இந்த இன்ஹேலர் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்டார்ஸினுடைய அளவு வந்து குறையுது. ஸோ COVID-19 வைரஸ் வந்து நம்ம நுரையீரலுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம நுரையீரலில் தாக்குறது வந்து நமக்கு தடுக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து யாரும் ப்ரிஸ்கிரைப் பண்ணி நான் பார்த்ததில்லை, மோஸ்ட்லி இல்லை. ஏன் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 2 issues. ஒன்று வந்து இந்த ஸ்பேசரோட நம்ம மீட்டர் டோஸ் இன்ஹேலர் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து நல்லா டீச் பண்ணணும், கிளியராக. அது ஒன்று. ப்ளஸ் இதோட அவைலபிலிட்டி, இது வந்து நிறைய பிளேசஸில் அவைலபிளும் கிடையாது. ஸோ அந்த ரீசனால் இருக்கலாம். பட் இது யூஸ் பண்ணுறதும் நல்லது தான். ஸோ உங்களுடைய டாக்டர் நீங்கள் பார்க்குறவங்க என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஸோ எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதாவது சிம்டம்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கோ, இல்லை ஏதாவது புதுசாக சிம்டம்ஸ் தோணுது, இல்லை இருக்க சிம்டம்ஸ் ஒர்ஸ் ஆகுது, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறத மைண்டில் சிம்பிளாக நான் வச்சுக்கணும். அகைன் சேம் மற்ற எல்லா டைம் மற்ற இது பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ப்ரோட்டோகால்ஸ் தான். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹேண்ட் ஹைஜீன், கையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, கை கழுவுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் வந்து கண்டிப்பாக போடணும். யூஸ்வலாக வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா
சர்ஜிக்கல் மாஸ்க்கே ரெண்டு மாஸ்க்காக போடுங்க இல்லை N95 மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு என்ன காஃப் எட்டிக்குன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம இரும்பும் போதும் தும்பும் போதும் நம்மளுடைய மூக்கு பகுதியும் வாய்ப்பகுதியும் கவர் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக பண்ணினாலே வந்து நமக்கு ஹோம் ஐசோலேஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ஸோ இதுலேயும் இன்னும் சில பேர் வந்து நான் ஹோம் ஐசோலேஷன் ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எங்கள் தாத்தாவுக்கு ஒரு 50 எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 50 வயசு. அவருக்கு வந்து சிடி ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 இருக்குது 25. அவரோட ஆக்சிஜன் அளவு ரத்தத்தில் பார்த்திங்கன்னா 96 இருக்குது. அவருக்கு பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, சும்மா உடம்பு அசதியாக இருக்குன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. PCR பாசிட்டிவ், டாக்டர் வந்து அட்மிட் ஆகுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பேஷண்ட் நல்லா இருக்கனால நாங்கள் அட்மிட் ஆகாமல் நாங்கள் வீட்டை கூப்பிட்டு வந்துட்டோம். இதை என்ன பண்ணுறீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அட்மிட் பண்ணுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக அட்மிட் பண்ணியாகணும், ஏன்னா இது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஸோ இதை பற்றி நான் COVID-19 ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். இந்த வீடியோ கூட அந்த வீடியோ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஏன் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும், அது எப்படி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அரவிந்த். நன்றி, வணக்கம்.